இந்த படத்துல அதிகமா ஒரு நாலு பக்கம் தான் பேசியிருப்பாரு வசனம். அந்த நக்கல் இல்லாம நம்ம காதுல இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுவாரு, காமெடி பண்ணுவாரு, ஃபுல்லா பேச்சு தான். அதாவது கவுண்டர் பண்ணி நக்கல் அடிக்கிறதாவது சில சமயங்கள்ல அர்த்தமுள்ளதா இருக்கும். இன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போவது குலு குலு திரைப்பட விமர்சனம். எனக்கு ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய டைட்டிலை பார்த்தோன்னே அது என்னையா குலு குலு, எங்கள் ஊரில் குலுக்கன்னு சொல்லுவாங்க. நெல் வைக்கிற பெரிய மண்பாண்டத்துக்கு பேர் குலுக்கன்னு பேர். குலு குலுன்னு பேர் வச்சுருக்காங்களே, குலு குலுவா? குலு குலுன்னா அப்படி சிம்லாவில் ஊட்டியில் குலு குலுன்னு இருக்கானா? அதுவும் இல்லை, புதுமையாக இருக்குது அந்த பேர் குலு குலுன்னா. அப்புறம்தான் படத்தை பார்த்தப்பறம் தெரிஞ்சுது எல்லோரும் இவரை கூகுள்னு சொல்கிறாங்க. யார? சந்தானத்தை. கூகுள்னு சொல்ல தெரியாமல் குலு குலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சீனில் ஒரு கதை சொல்கிறார். அதாவது சந்தானம் யார், அவருக்கு என்ன மொழி, எந்த ஊர், யார் சொந்தக்காரங்கிறத சொல்கிறாரு. அது கார்ட்டூன்லான்னு சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து எங்கேயோ அண்டார்டிகாவில் பிறந்திருக்காரு. அது வந்து பாஷை கொஞ்சம் பேர் தான், ஒரு 600 பேர் பேசுகிற பாஷைங்கிறது பின்னாளில் தெரிய வந்திருக்கு. அங்கே எல்லோரையும் விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டப்புறம் நாட நாடாக போய் கடல் கடலாக போய் கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வந்து சந்திருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட எல்லா அந்த சிறு வயசுலேருந்தே, ஒரு 3 வயதுலேருந்தே 25 வயசு வரைக்கும் நிறைய மொழிகளை தெரிஞ்சிருக்காரு. 13 மொழிகள் தெரிகிறது. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அரலூசு மாதிரியே இருக்கார். அந்த ட்ரெஸ்ஸு கான்சன்ஸு போகிறதெல்லாம் ஒரு அரலூசு மாதிரியே இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் ஒரு கடல் பகுதின்னு சொல்லலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆரம்பத்திலே அவருடைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷன் என்னென்னா, சில ஊரில் பார்த்தீங்கன்னா அரக்கு இருக்கேன் இருப்பான், ஆனால் தோற்றத்துக்கும் அரக்கு இருக்கு, ஆனால் விஷயம் தெரிஞ்சவன், சில ஏழைப்பழை வந்தால் உதவுவான். இந்த சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அரலூசு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்ககிட்ட இல்லைன்னா கூட எடுத்து கொடுப்பாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உதவின்னு சொன்னால் உடனே எழுந்து போய் உதவி பண்ணிடுவார். ஆள் உடம்புக்கு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரு. ஆஸ்பத்திரியில் படுக்கும்போது கொஞ்சம் நினைவுகள்லாம் தப்புது, உங்களுக்கு ஞாபக சக்தியெலாம் முழுமையாக இல்லை. அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது கூட ஒரு கற்பிணி பொண்ணு உதவின்னு ஓடிடுவார். அப்படி உதவிக்கரம் நீட்டுகிற ஒரு ஞானக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடித்த படங்களில் சந்தானம் வித்தியாசமாக நடித்த படம். ஏன்னா இதுவரை நடித்த படங்களில் வாயை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தார் சந்தானம். வாயை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி, ஃபுல்லாக பேச்சு தான். அதாவது கவுண்டர் பண்ணி நக்கல் அடிக்கிறதாவது சில சமயங்களில் அர்த்தமுள்ளதாக இருக்கும். தேவையில்லாமல் எய்த்தாப்பு இருக்கோம்னா கிண்டல் பண்ணுவார், நக்கல் அடிப்பார், நையாண்டி பண்ணுவார். இதான் அவருடைய ஃபேஷன் ஆஃப் காமெடி. அவர் ஏற்கனவே அவர் வந்து விஜய் டிவியிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் அதிகமாக பேசுவார். ஆனால் எல்லா நடிகர்களுடன் அவர் இணைந்து காமெடி செய்திருக்கிறாரு. ஆனால் கடைசி கட்டத்தில் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருடைய படங்கள் ஓடுவதற்கு உறுதுணை புரிஞ்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் யாரும் படத்துக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவர் புதுமுக நடிகர், அரசியல் பின்புலம் உள்ளவர் என்பதனால். அதனால் சந்தானம் அந்த ஹீரோவுக்கு இணையான ஹீரோவாக நடித்து ஒரு 3 படங்கள் அவர் ஹிட்டு படங்கள் கொடுத்தார். அதனால் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவும் நட்பும் இருந்தது என்பது உண்மை. இப்போது நிலைமை எப்படின்னா, சந்தானத்துடைய நிலையை பார்க்கணும், உதயநிதி ஸ்டாலின் நிலையை பார்க்கணும். உதயநிதி சந்தானத்தோட நிலை என்னென்னா, இப்போ வந்த படங்கள் 4 படங்கள் சரியாக போகவில்லை, சந்தானத்தை காமெடியனாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஹீரோவை ஏற்றுக்கலை, அந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஆழமான அர்த்தமுள்ள கதை அவர் கிடைக்கல. அதனால் 3 படங்கள் சந்தானம் அடித்த படங்கள் சரிவை சந்தித்தன, வசூலை சந்தித்தலை. ஆனால் அப்போது அறிமுக நடிகராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ பெரிய நடிகர். பெரிய நடிகர் மட்டுமல்ல, அரசியலில் இப்போ அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கார். இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், திமுக இளைஞரணி தலைவர், சின்னவர். ஆரம்ப காலத்தில் சந்தானத்தினுடைய நிலை இப்படி இருந்தது, உதயநிதி ஸ்டாலினுடைய நிலைமை இப்படி இருந்தது. இப்போ தலையிலாம் மாறிட்டு, இப்போ சந்தானத்தினுடைய நிலை இப்படி இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் நிலை இப்படி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், திமுக இளைஞரணி தலைவர், சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறவர் ஆகிட்டார். ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற பிரம்மாண்டமான விநியோக நிறுவனத்தை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனத்துக்கு நல்ல பேர். ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ண எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் ஆகி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் விக்ரம் படத்தினுடைய வெற்றிக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்று உலகநாயகன் கமலஹாசனே வியந்து பாராட்டினார்.
ஆனால் இதில் இசை வெளியீட்டுவர்களில் சந்தானம் என்ன சொன்னார்னா அது ஏற்புடையதாக இருந்தது. எனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது. ஆனால் இப்போது அவர் எங்கேயோ போயிட்டார், உயர்ந்த நிலைமையில் இருக்காரு. என் வீட்டுக்கு வாசலில் கூட நிறைய பேர் பெட்டிஷன் வச்சு நின்று இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறது புரியல. ஒரு நண்பன் என்று சொன்னால் தூரத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும். இந்த உயரமான இடத்துல இருக்கிற நண்பரை போய் அரிச்சு எனக்கு இந்த உதவி பண்ணு அந்த உதவி பண்ணுன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார் சந்தானம். ஆனால் அவருடைய படங்கள் தொடர்ந்து தோற்று கொண்டு இருப்பதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் போய் இந்த மாதிரி குலு குலுன்னு ஒரு படம், அதை நான் உங்கள் பேனர் ரெட் ஜெயின் மூவிஸை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார். அப்போவும் ஒரு வியாபாரத்தில் நடுநிலைமையாக இருக்கிற விஷயம் தெரிந்த தொழில் ரகசியம் புரிந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாருங்கள், நான் யாருடைய படத்தையும் பார்க்காமல் எனக்கு பிடிக்காத படத்தை நான் வாங்குறது இல்லை, இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுட்டீங்க என்று சொல்லிவிட்டு படத்தை பார்த்த பிறகு பாராட்டி வாங்கியிருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் என்று வருகிறது. தியேட்டரில் படம் பார்க்கும்போது ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வெளியீடு என்று சொன்னதுமே கைத்தட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். சந்தானம் இந்த படத்தில் வந்து வழக்கமாக அவர் வந்து எல்லா படத்துலேயும் அதிகமாக பேசுவார், நம்ம காதிலிருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுவார், காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் இயக்குனர் ரத்னகுமார் அவரை முழுமையாக மாற்றிவிட்டார். எனக்கு இதுதான் வேணும், இந்த படத்தில் நீங்கள் ஹீரோ, ஹீரோயிசம், காமெடியன் அல்ல. ஹீரோவும் காமெடியும் சேஞ்சதாக நீங்கள் ஹீரோவா காமெடினானுங்கிறது குழப்பமாக இருக்குங்கிறனால ஹீரோ ஆக்கிவிட்டார். ஹீரோ அந்த அறக்கிற்கு எனக்கு அது கரெக்டாக இருக்கார். இந்த படத்தில் அதிகமாக ஒரு நாலு பக்கம் தான் பேசியிருப்பார் வசனம், அதுவும் ரொம்ப ஸ்லோவாக, அந்த நக்கல் இல்லாமல், துணி உயராமல் அப்படி தான் பேசியிருக்காரு. கடைசி காட்சியில் கூட அவர் ஹீரோ வயசம்னு சொல்லிட்டு டமால் டிமில் டிமால் டிமில் சண்டைலாம் போடலை. நைட்டில் அழகாக பதவிசாக பண்ணியிருக்கிறார் சந்தானம். அதாவது கேரக்டருக்கு உள்ளேயே போய் கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் சந்தானம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கதாநாயகன் தேவையில்லாமல் காமெடி பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. இந்த படம் சந்தானத்தை அந்த லெவலுக்கு மாற்றி இருக்கிறது என்பதனால் சந்தானத்தை பாராட்டலாம். இந்த படத்தில் அதுல்யா சந்திரான்னு ஒரு நடிகை, அப்புறம் ரெண்டு மூணு பேர் ரசிச்சங்க, எல்லாருமே புதுமுகங்கள். எல்லாம் வந்து நம்ம பக்கத்து விட்டு போன மாதிரியே தெரியல. எல்லாம் வெளிநாட்டு கலப்பு, ஆங்கிலோ இந்தியர் பாணியிலேயே இருக்கிறது. சுடிதார் போடலை, பேண்ட் ஷர்ட்டு ஜீன்ஸ் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கவர்ச்சியாகவும் இருக்குது. சில படங்களில் சில காட்சிகளில் அந்த நடிகை துல்லியமாக பாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த படம் கொஞ்சம் மெச்சூரிட்டி படம் அப்படிங்கிறனால அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காரு ரத்னகுமார் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, படத்தில் நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இயக்குனர் ரத்னகுமாருடைய அப்பா முருகக்கனி இந்த படத்தில் ஒரு காமெடி வேஷம் பண்ணியிருக்காரு. முருகக்கனி யாருன்னு அடையாளம் சொல்லணும்னா, அந்த காமெடியர்கள் ஒரு நாலு பேர் வருவாங்க கடத்திட்டு போகிற இலங்கை ஆட்களாக, இலங்கை காரராக நடிச்சிருக்காரு முருகக்கனி. இன்னும் அடையாளம் சொல்லணும்னா, கடைசி காட்சியில் இந்த சிலம்பு சுத்துறாருல அவர் தான் முருகக்கனி. தன்னுடைய அப்பாவுக்கு மூன்றாவது படத்தில் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ரத்னகுமார். அவர் முருகக்கனியை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி இருக்கலாமோ என்று தான் கேட்க தோன்றுகிறது. ஏன்னா அவருடைய அந்த நடிப்பு வந்து அவருக்கு திறமை அடங்கி இருக்கு, அதை சரியாக பயன்படுத்தலையோ என்று கூட தோன்றுகிறது. இந்த படத்தில் விஜய் கார்த்திக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு, துல்லியமாக இருக்கிறது, எந்த இடத்துலையும் கண்களை புண்படுத்தலை. கிரேன் ஷாட் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சிறிய விமானத்தில் படம் பார்க்குவாங்கள்ல, அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. எல்லாம் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் ரம்யமாக, கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. ஃபைட்டிங் காட்சிகள் கூட நல்லாவும் இருக்குது, சேசிங் காட்சிகள் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, லொல்லு சபாலேருந்து ஒருத்தர் ஐயர் வேஷம் போட்டு வருவார். லொல்லு சபா சேஷுன்னு சொல்லுவாங்க, அவர் பேர் சேஷையங்கார். அவர் வைணவர் குலத்து வைணவர் தான், நாமம் போட்டவர். அதனால் அந்த ஐயர் ஐயங்கார் பாஷை சூப்பராக பேசுவார். இந்த படத்துலையும் அந்த ஐயங்கார் பாஷை பேசியிருக்காரு. படத்தில் வருகிற நடிகர்களில் ஒரு முதிர்ச்சியான கலகலப்பூட்டுகிற நடிகராக சேஷு ஐயங்கார் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு டைலாக்க சொந்த டைலாக்கா ரத்னகுமார் எழுதி வச்ச டைலாக்காங்கிறது தெரியல. அதனப்போ ஆத்து அப்படின்னு கேட்பார் காவல்துறை அதிகாரி. வீடுங்க, ஏன் ஆத்துன்னு சொல்ல மாட்டியா? என்ன அடையாளம் காமிச்சிக்கணுமோ இல்லையோ, அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசுனேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவர் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சிருப்பார். அது ரொம்ப ஒரு மைன்யூட்டான விஷயம். இன்னும் ஒரு இரண்டு மூன்று காட்சிகளை கொடுத்துருக்கலாம் என்று போல தோன்றுகிறது. சேஷங்கையார் கையக்கு திட்டல்கள் பெறுகிறார். இதுக்கு முன்னாலேயும் சந்தன படத்தில் ஐயரா வந்து கலகலை பூட்டியிருப்பார். அந்த மாதிரி நிறைய புதுமுகங்கள் எடுத்திருக்கிறார்கள். புதுமுகங்கள் பேரெல்லாம் சரியாக தெரியல. எல்லாருமே அவர்களுடைய பாணியை, அவர்களுடைய திறமையை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க.
ஒரு இந்த படத்தில் ஜார்ஜ் மரியான் இலங்கை தமிழர் வர்றாரு. இலங்கை தமிழர் அச்சர சுத்திரமாக பேசியிருக்கார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வழக்கமாக அவர் நல்லா பண்ணக்கூடியவர். இந்த படத்துலையும் அந்த ஹோம்ஒர்க் பண்ணதால என்னமோ தெரியல, சரியான முறையில் இலங்கை தமிழை பேசி கைத்தட்டில் வாங்குறாரு மரியா ஜான் மரியம். அப்புறமா வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். முதுகெலும்பு வெற்றியின் காரணம்னு சொன்னால் அதுக்கு சந்தோஷ் நாராயணன் தான். சந்தானம் படங்களில் முதல் முதல்ல சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார்னு நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதில் அவருடைய மகள் கூட ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். இந்த படத்தில் டூயிட் கிடையாது, ஆனால் பின்னணி இசை தூக்கலாக இருந்தது. சந்தோஷ் நாராயணனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருப்பது முந்தைய படங்கள் தெரிந்தது. இதை இப்போ இந்த படத்துலையும் உறுதிப்படுத்தியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அதே மாதிரி கடைசிலையும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த ஒரே பாட்டு அந்த ரிதத்தில் நிறைய காட்சிகளில் வருது, மனதை கலங்க வைக்கிறது சந்தோஷ் நாராயணன் இசை. விஜய் கார்த்திக் ஒளிப்பதிவு செய்திருக்காரு, அவருடைய ஒளிப்பதிவும் பாராட்டுவதற்குரிய விஷயம்தான். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிறார் ரத்னகுமார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் மேயாதமான் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். இவர் அறிமுகப்படுத்தப்பட்டது யாருன்னா கார்த்திக் சுப்புராய் தான். ஒரு குறும்படத்தில் அறிமுகப்படுத்தினார் ரத்னகுமார். அந்த 6 குறும்படங்கள் ஒரே படத்தில் வெளியிட்டாங்க. அதில் 6 குறும்படங்களில் நல்ல படம் எதுன்னா ரத்னகுமார் இயக்கிய படம் தான். அதுக்கப்புறம் தான் மேயாதமான். மேயாதமானில் இவர் பிரியா பவானி சங்கரை அறிமுகப்படுத்தினார். முதல் படத்திலேயே புதுமுக இயக்குனர் ஒரு நடிகை அறிமுகப்படுத்துறது ரத்னகுமார் தான். அதனால் அவருக்கு டேலண்டட் நிறைய இருக்குது. அதுவுமே இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அப்படி லைட்டாக அப்படி சொல்லிட்டார், சீரியஸாக சொல்லாமல். அதாவது மெனோபாஸ் நின்றவர்கள், மாதவிடாய் நின்ற 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கும் காதல் வரும். காதல் வரும்னா அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசை இருக்கும்போது தனக்கு ஒரு துணைவனைக்கு தேடிக்கொள்வது தப்பில்லைங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும், பாட்டி கேரக்டர். அதில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. கதனையோட பாட்டி தன்னுடைய பாட்டியை பார்க்கணுன்னா அங்கே போவா. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து சொல்ல வந்த கருத்து இதுதான், ஆண்கள் எப்படி வயதான பிறகு 2வது திருமணம் செய்து கொள்கிறார்களோ இல்லை சின்ன வீடு வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி வயதான பெண்களும் 2வது கணவன் வைத்து கொள்ளலாம் தவறில்லை என்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு விஷயம்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மற்றபடி ரத்னகுமார் ஒரு 4 கதைகள் எல்லாமே கடத்தல், எதுக்காக யார் கடத்துகிறாங்க போக்குவரத்துங்கிறது கொஞ்சம் சரியாக குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. அதில் ரெண்டு வில்லனுகளும் அதில் ஒரு காமெடி காட்சி, இடையில் வர்ற துப்பாக்கி சூடும் காமெடி தான், கடைசியில் வர்ற காமெடி ஃபைட்டும் காமெடி ஃபைட்டு தான். ரெண்டுமே ரசிக்க தகுந்ததாக இருக்கிறது. அதை படமாக்கியதான் சூப்பரோ சூப்பர். குலு குலு காமெடி உங்களுக்கு பிடிக்குன்னா படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் கதை என்னென்னு மூளையை போட்டு கசங்கிட்டு இருக்காதிங்க, கதையை பார்க்காதீங்க, காமெடியை பாருங்கள். குலு குலு உங்களுக்கு ஏற்ற படம். இம்மாதிரி புதுமையான விமர்சனங்களுக்கும் பரபரப்பான புதிய தேர்வுகளையும் முந்தி தருவது பேப்பர் வேட் சேனல். பேப்பர் வேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.